நல்லா இருப்பா. வேலு, நீ கலெக்டர் கையால பரிசு வாங்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இந்த காட்சியை பார்க்க உங்க அப்பா அம்மா இல்லையன்னு நினைக்கும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அத்தை, எங்களுக்கு அப்பா அம்மா இல்லனாலும் அந்த இடத்தை பூர்த்தி செய்ய நீங்க இருக்கீங்க. நீங்களா அந்த காட்சியை பார்த்து சந்தோஷப்பட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். நீ நினைக்கிறது சரிதான்ப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இனிமே இதே மாதிரி பரிசுகளை தொடர்ந்து நீ வாங்கணும். அத்தை, நான் படிச்சிருந்தேன், விவசாயத்தை நல்லபடியா கவனிச்சு கலெக்டர் கையால பரிசு வாங்கணும்னா அதுக்கு காரணமே என் தங்கச்சி சின்ன பொண்ணு தான். அத்தை அத்தை, இன்னைக்கு பரிசு சாப்பிடணும் போயிடாதீங்க. அம்மா, ஸ்வீட் பாக்ஸ் மறக்காம கொடுத்துருங்க. பரவாயில்லையே, எல்லாமே எனக்கு தானே. உனக்கு தெரியாதுப்பா, இந்த கதையே வேற. கதையா? சொல்லுங்க அத்தை, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு தெரியுமோ தெரியாதோ, மோகனுக்கு சின்ன பொண்ணுக்கு மட்டும் தெரியும். மோகனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது, விருந்து சாப்பிடத்தான் போறோம். இன்னைக்கு மோகனுக்கு பிறந்த நாள். அப்படியா? அது எனக்கு தெரியாது அத்தை. நமக்கு ஏன் தெரியணும்? கட்டிக்கு போற அவங்களுக்கு தெரிஞ்சா போதாதா? சரி சரி, வாங்க சாப்பிட போலாம். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. மாமூலா நடக்கறதானயா? தம்பிக்கு ரங்கி இப்பதான் காப்பி கொண்டு போறான். ஏயா, இப்படி ஒரு மகன் எனக்கு தேவைதானா? கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்க மச்சான் மில்வோனர் செல்வரங்கத்தினுடைய மக சுகன்யாவ நம்ம தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போடும். ஆமையா? ஆமா, எல்லா சொத்தும் சரியா போடும். இல்ல, யோ, அவன் திருந்துறானோ திருந்தலையோ அது அவன் தலையெழுத்து. அது சரி கணக்கு பிள்ளை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை கொடுத்துட்டீங்களா? அவனை நம்பி இருக்கிற சோம்பேறி பசங்களுக்கு அவன் கொடுக்கணும் இல்ல? ஐயா, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தாங்க வர்றேன். ஆனா கொடுக்கும் போது என் மனசு, ஓ மனசே இப்படி இருக்குதுன்னா என் மனசு எப்படி இருக்கும்? ஆமாங்க, ஆமா. சரி, அம்மன் கோயிலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டியா? நேற்றுக்கே தர்மபுரத்தை ஐயா கிட்ட கொண்டு கொடுத்துட்டேங்க. நல்ல காரியங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கணும். உன்னை எங்கேயோ போக சொன்னேன் ஐயா. ஆமாங்க, இந்த பண்டிகையில போய் நெல்லு மூட்டை கணக்கெல்லாம் பார்த்துட்டு வர சொன்னீங்க. காமாட்சி, பாத்தியா இந்த காட்சியை? எல்லாம் அவன் ஆட்சி. எங்களுக்கு வெட்ட வேண்டியது வெட்டிரு. என்ன, அவகிட்ட போனா தள்ளி காசு கூட மிஞ்சாது. உங்க பங்க மேஸ்திரிட்ட கொடுத்துருக்கேன். என்ன ஆள விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய் சேகர், வண்டியில ஏறா. மீனா, நீ எதையும் கண்டுக்காத, வாங்கடா போலாம். என்ன மாமா, நீ உட்கார்ந்துருக்கீங்க? வேலு, நீ படிச்ச பட்டதாரி இருந்தாலும் இப்படி நீ விவசாயத்தை கவனிக்கிற பாரு, அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? படிச்சவங்களா ஆபீஸுக்கு போயிட்டா விவசாயத்தை யார் மாமா கவனிக்கிறது? படிச்சவங்களும் விவசாயத்தை கவனிக்கலாமே. நீ சொல்றதாப்பா சரி, அது இருக்கட்டும். உன் தங்கச்சி சின்ன பொண்ணுக்கு எப்பப்பா கல்யாணம்? அதுவா, மோகனுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது, முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் கல்யாணமா? ஆமா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே? ஆமா, முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அப்புறம்தான் எனக்கு. தங்கச்சி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன். ஆமா, நீ சந்தைக்கு போல. வீட்டுக்கு போயிட்டு சந்தைக்கு தான் போக போறேன். அப்படியா, நான் வரேன். எல்லா நலனும் பெற்று நீங்க நல்லா இருக்கணும். எழுதுருங்க, இன்னைக்கு இருக்கிறது போல என்னைக்கு இருங்க. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் உங்க பண்ணையில வேலை செய்யற நாங்க நல்லா இருக்க முடியும். என் பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னோன்னே வெள்ளிக்கிழமைன்னு கூட பார்க்காம 5000 ரூபாய் கொடுத்தீங்களே. நல்ல காரியத்துக்கு நாள்கிழமை பார்க்க வேண்டியது இல்லப்பா. கிருஷ்ணா, உனக்கு மட்டும் இல்லப்பா, நல்ல காரியம்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கிருஷ்ணா, எனக்கு ஒரு மகா இருந்தான்னா செஞ்சிருப்பேன் இல்லையா, அதனாலதான் உன் மகளை என் மகளா நினைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். ஐயா,
ஒரு நாளைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணுங்க. ஆமாங்க, என்னோட ஆசையும் அதாங்க. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் சாப்பிட சொல்லு, போங்க. கணக்கப்பிள்ள, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் கொடுத்து அனுப்புனியா? கொடுத்து வச்சுக்கியா. ஐயா வணக்கம். பாப்பா வேலு, நீ கூப்பிட்டதா? நம்ம ரங்க வந்து சொன்னா. ஆமா, நான் தான் வர சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லப்பா, அம்மனுக்கு தேவையான நகையெல்லாம் டவுனுக்கு போய் நீயே வாங்கிட்டு வந்துரு. கணக்கப்பிள்ள ஐயா, நகை வாங்குறதுக்கு உண்டான பணத்தை எல்லாம் வேலு கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஆகட்டுங்க. அந்த வேலைய என்கிட்ட கொடுத்தோட தம்பி பாஸ்கர் கிட்ட கொடுத்தா செஞ்சுட்டு போகுது. வேலு, எந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கணும் எனக்கு தெரியும். போடா, போய் உன் வேலையை பாரு. தம்பி 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 தம்பி, அப்பா ரொம்ப கோபம் இருக்காரு. போங்க தம்பி 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 தம்பி. வாயா, கோபிச்சுக்காதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யோ கணக்குப்புல, நான் என்ன பொறுப்பு இல்லாதவனா? என் முன்னாடியே எங்க அப்பா வேலுவை தகுதி இல்லவன்னு சொல்றாருயா? நான் என்ன தகுதி இல்லாதவனா? இல்ல தரங்கட்டவனா? தம்பி, தாறுமாற பேசாதீங்க. உங்க அப்பா கிட்ட வெறுப்படைகிற மாதிரி பேசாம பொறுப்போட நடந்துகிட்டீங்கன்னா எல்லாரும் சரியா போயிடும். கணக்கு தம்பி, எல்லாத்தையும் நான் சரி கிடைக்கிறேன். அது இருக்கட்டையா, நாளைக்கு எனக்கு 2000 வேணும். அதுக்கு என்ன கொடுத்தா போகுது? சின்னையா, வண்டி ரெடி, போயா வர. இவ்வளவு பெரிய பாராட்டு விழா நடந்துச்சே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களே. உங்க தங்கச்சி சின்ன பொண்ணு சொல்லித்தான் எனக்கே தெரியும். அத நான் ஏன் உனக்கு சொல்லணும்? அப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன், நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க. நீ எதை வேணாலும் நினைச்சுக்க, நான் ஒண்ணும் நினைக்கல. நான் வரேன். போறியா? போ, உன்னை நான் அடையாம விட மாட்டேன். சின்ன பொண்ணு, சந்திக்கு போயிட்டு வரமா? போயிட்டு வாங்கண்ணா. அண்ணா. ஏம்மா, சந்தியில உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அத்தைக்கு ஆசையா செஞ்சு வச்ச அதிசத்தை குடுத்துட்டு வந்துட்டுமா? அத்தைக்கா, அத்தானுக்கா? போங்கண்ணா. அப்போ நான் வரட்டுமா? போயிட்டு வாமா. ஏப்பா, உமா கிளினிக்கு எப்ப திறப்பாங்க? உமாவா? 8 மணிக்கு தான் திறப்பாங்க. உமா 8 மணிக்கு தான் திறக்குமா? ஆமாங்க. அப்ப இவருக்கு பால் கொடு. இல்லப்பா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, வாய குடிச்சு. இந்தா இந்தாங்க குடுப்பா. அதுலயும் அநியாயமா காப்பி வேலை ஏறி போச்சு. முகத்தை கழுவிட்டு பாலையாவது குடிப்போம். மும்தாஜு, பேட்டியை பத்திரமா பாத்துக்கமா. பேபி, உனக்கு என்னமா வேணும்? கேக்கா? நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சுமார் அம்மா, உனக்கு என்ன வேணும்? சிங்கிள் டீயா? அப்பா, 2 டீ நல்ல ஸ்ட்ராங்கா, 2 பேரும் கொண்டு வாங்க. இது வாங்கிட்டு வர்றேன். வேண்டாம்மா, கடைக்கு வந்தேன்னா கண்டவெல்லாம் கேப்ப. நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, வானத்துல மூடி இருக்க, எப்படி கேட்கறாங்க? பொம்பளை கிட்ட போய் அதுக்காக கேட்காம இருக்க முடியுமா? தொடர்ந்து கேட்டுருவோம். முந்தானிய தூக்கிட்டா? ஐயோ, என்னையா சொன்ன? துணியவா தூக்க சொல்ற? யோ, எங்க அப்பா யார் தெரியுமா? கசாப்ப கடை வச்சிருக்காரு, உன்னை கொத்தி கைம பண்ணிடுவாரு. நீங்களே சொல்லுங்க, உங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்கன்னா துணிய தூக்கிட்டு பால குடிச்சா கைமா குச்சிடுமாடா? ஏன்டா பெத்த அப்பன பக்கத்துல வச்சுக்கிட்டு துணிய தூக்கு பால குடிச்சுக்கறியா? உன்ன ஐயோ அப்பா, இங்க பாருங்களேன், அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா கணக்கப்புள்ள, ஐயா, இந்த வேலுவால நம்ம கிராமத்துக்கே பெருமை கிடைச்சிருக்கீங்க. பிறந்தா அப்படி ஒரு புள்ள பிறக்கணும். எனக்கு ஒருத்தன் பிள்ளையா வந்து வாச்சானே. ஐயா, வீட்டுக்கே பாரமா இருக்க பிள்ளையும் இருக்கு, அதே நேரத்துல நாட்டுக்கே வழிகாட்டியா வாழ்ற நல்ல பிள்ளையும் இருக்குது. எல்லாத்துக்கும் குடிச்சு வைக்கணும். கணக்கப்புள்ள, புள்ள ஒரு தொல்லைங்கிற கொடுமை என் வாழ்க்கையில உண்மையா போச்சுயா. கணக்கப்புள்ள, கால்ல முள்ளு குத்திட்டா எடுத்து தூக்கி எறிஞ்சிடலாம். கோள்ள சுமந்து வளர்த்த மகனை எப்படி தூக்கி எறிய முடியும்? என்னப்பா
சேத்துல நின்னு மாடா உழைக்கிற அந்த வேலுவ கலெக்டர் பாராட்டினதும் அது உலக சாதனை ஆயிடுச்சா? இங்க பாருங்க, என்கிட்ட பணம் இருக்கு, திறமை இருக்கு. பாஸ்கர், உன்னுடைய சாதனை பல பேருக்கு வேதனையா இருக்கிற, முதல்ல அதை புரிஞ்சுக்க. நீ அப்பா தோளுக்கு மேல புள்ள வந்துட்டா அவனை தண்டிக்கவும் முடியாது, கண்டிக்கவும் முடியாது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. கணக்கு என்ன ஐயா? புள்ளையா இவன் என்ன வரப்பா போறான் பாத்தியா? அம்மா என்னமா பண்றீங்க? பார்த்தா தெரியல? தெரியுது, அரிசியில கல் எடுக்கறீங்க, அவ்வளவுதானே? அரிசியில கல் எடுக்கலடா, கல்லுல அரிசி எடுக்கறேன். என்னம்மா அரிசியெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? அம்மா நீ படிக்கிறேன் படிக்கிறேன்னு எத்தனை நாளைக்கு படிச்சுட்டு இருக்க போற? புரியுதுமா, புரியுது. என்னடா புரியுது? காலாகாலத்துல எனக்கு கல்யாணம் நடந்து இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வேண்டாமான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? பின்ன என்னடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னால கஷ்டப்பட முடியும்? டே மோகன், உண்டான் இல்லாத புடவையும் மருமக இல்லாத வீடும் ஒண்ணுடா. கையில் இருக்கிற வெண்ண மாதிரி உனக்காகவே உங்க அத்தை பொண்ணு காத்திருக்காடா. அம்மா கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும், இந்த வருஷத்தோட படிக்க முடியுது, அதுக்கப்புறம் தான் எல்லாம். டேய், எனக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 8, உங்க அப்பாவுக்கு வயசு 10. 8 வயசுல திருமணம் பண்ணது அந்த காலமா? இப்போ சட்டப்படி திருமண வயசு 21. சரி சரி, கலப்பா வந்திருப்ப, காபி சாப்பிடலாம் வா. அண்ணே, அண்ணே. என்னம்மா? அது வந்துனே வந்து இன்னைக்கு ஏன் சின்ன பொண்ணு சொல்ல முடியாம தவிக்கிற? அதுவா இன்னைக்கு நீ எதையோ சொல்லலாம்னு நினைக்கிற, ஆனா சொல்ல முடியாம வெக்கத்துல தவிக்கிற. கொஞ்சம் பாருமா, இந்த அண்ணங்கிட்ட சொல்றதுக்கு ஏமா வைக்கப்படுற? சொல்லுமா, சொல்லு சொல்லுமா. அண்ணே, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதான் பால் பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இத சொல்லவா தயங்கினேன்? இதோ பாருமா, இந்த உலகத்துல உன் சந்தோஷம் தான் என் லட்சியம். உன்னை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லம்மா. ஆமா அண்ணே, நான் சிரிச்சா நீயும் சிரிப்ப, நான் அழுதா என் கண்ணீர்ல நீயும் கலந்திருப்ப. இதோ பாருமா, தாய் இல்லாத உன்ன எந்த குறையும் இல்லாம நான் வளர்த்துட்டேன். உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு தூக்கமும் இல்ல, வேற எந்த நிம்மதியும் இல்லம்மா. அண்ணா, தோல் மேல கொஞ்ச நேரம், மார் மேல கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி என்ன சுமந்து வளர்த்த நீ, என் மனசுல ஆளு மரமா இருக்கேன்னா. என்னம்மா இது குழந்தை மாதிரி எழுதிக்கிட்டு? சரி சரி, பால் பாயசத்தை கூட குடிக்கலாம். ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? என் நெஞ்சில ஒரு தொட்டில் கட்டி அதுல பல நாள் உன்னை தூங்க வச்சிருக்கேன். அப்படி தூக்கி வளர்த்த என்ன, உன் கழுத்துல தாலி ஏறி நீ உன் புருஷன் வீட்டுக்கு போனதும் இந்த அண்ணனை தூக்கி எரிஞ்சிடாதம்மா. அண்ணே அண்ணே, பாஸ்கரை இன்னும் காணுமே, இப்ப டிஃபனுக்கு என்ன பண்றது? கடைக்கு போயே கடன் சொல்லி சாப்பிடுவேன். நீ பேசிக்கிட்டே இருக்காதிங்க, இடியாப்பாவும் பாயாவும் ரெடியா இருக்கு. அப்ப நாம சீக்கிரம் போவோம், பாஸ்கர் பணத்தோட வந்துருவான். பாஸ்கருக்கு இன்னைக்கு உள்ளது ரெடி பண்ணியாச்சா? அது அது அதனாலதான் நாம ஸ்டெடியா நிக்கிறோம். சரி வாங்க போலாம். யோ கிருஷ்ணா, சக்கர இல்லாத டீ ஒண்ணு போடு. யோ பால் இல்லாத டீ போடியா? நல்ல வேலை காசு இல்லாம டீ கேக்கலைய. கிருஷ்ணா, எனக்கு சர்க்கரையும் பாலும் அதிகமா போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. டீதான் சக்கரையை ஜாஸ்தி போடு குறைச்சு போடுன்னு சொல்றீங்க, ஆனா கொக்கோ கோலா லெம்காவுக்கு ஜாஸ்தி போடுன்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணனுக்கு மூளை வந்துருச்சு. மூளை வரல, மூளை வியாதியா வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போக வேண்டியதானே? அவன் ஏன் போறான்? அவன் கடையில டீ சாப்பிட்டா நாம தான் போகணும். இந்தாயா சிங்கிள் டீ சொல்லி ஆஃப் பண்ண வராச்சு, அந்த போட்டு கொடுத்தா தெரிய. அண்ணே, கிருஷ்ணனுக்கு வந்திருக்கிற மூளை அதுக்கு நம்ம ஆஸ்பத்திரி போய் பிரயோஜனம் இல்ல, அவன் பாடிக்கு மாட்டு ஆஸ்பத்திரி தான் போகணும். தம்பி பேப்பர் என்ன போட்டிருக்கே? கண்ணுது இல்லை.
தம்பி சரியான ஓசிக்கு போறனா? யாரா ஓசி போறன? நீ காசுக்கு போறனா? அடிச்சனா? அதிசயம் ஆனால் உண்மை. ஆறுமுகம் வளர்க்கும் ஆட்டிற்கு நான்கு தலைகளுடன் ஆறு ஆட்டுக்குட்டிகள் பிறந்தன. ஏன? அவன் பேரு ஆறுமுகம், அவன் வளர்த்துற ஆட்டுக்குட்டிக்கும் ஆறு குட்டி தானே போடும். இது என்ன அதிசயம்? பெரிய தத்துவம் அதை சாதிச்சுட்டு போடாம வேலையை பார்த்து. ரேவதி மாலதி என்ற இரண்டு பெண்கள் காரில் செல்லும் பொழுது கார் மரத்தில் மோதி தளத்திலேயே ரேவதியும் மாலதியும் மரணம். காரை ஓட்டி சென்ற டிரைவர் உயிரிழில் மயிர் தப்பினார். மயிரிழில் உயிர் தப்பினார். பயங்கர தீ விபத்து. நேற்று மாலை அண்ணா சாலையில் உள்ள எட்டடுக்கு மாளிகையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் வருவதற்கு முன்பாகவே தீ தானாகவே அணைந்து விட்டது. என்ன தீ விபத்துக்கு? என்னென்ன காரணம்? தீ விபத்துக்கு காரணம் தீ தான். பின் என்ன தண்ணியா? டேய் கிண்டலா பண்ற, உன் கண்ணாடி தரமுடிய போடா. இந்தாப்பா மூணு டீயும் ரெண்டு பன்னு பார்சல் பண்ணு. சீக்கிரம் கொடுத்தானுப்பா. அடச்சி மூஞ்சி மோர கட்டி பாரு, நசிங்க போன டப்பா மாதிரி. என்னடா பெரிய பிசாத்து கடன்? உன் கடனை கூடி சீக்கிரம் அடைச்சிடறா. பொம்பளைக்கு நேரம் என் மானத்தை வாங்கிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன். கட்டிக்கிறதுக்கு என்ன புடவையா வேட்டியா? நல்லா சொன்னடா பாஸ்கர். இப்படி சொன்னா எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறான்டா. ஆயிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். நீ சொல்றதாடா கரெக்ட். தம்பி உங்க அப்பா உன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. என் மேல கோபம்? ஆமா. ஐயோ பாவம். ஆமா, அவர் கோபப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டா? உன்னை பத்தி ஒன்னா ரெண்டா, தர்மகர்த்தா, நாட்டாம, ஊர் தலைவரு, வாத்தியாரு, செட்டியாரு, உடையாரு, முதலையாரு, இவங்க எல்லாம் சொல்றத வச்சு எங்க அப்பா குதிச்சுட்டு இருக்காரா? ஆமா, இப்ப எங்க அப்பா எங்க பயக்காட்ட சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வருஷம் இல்லாம எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல பச்சை பசேர்னு நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சரி, அறுவடை எப்போ வச்சுக்கலாம்? அடுத்த வாரம் வச்சுக்கலாங்க. அப்படியா? டேய் இல்லடா, ஏண்டா என் கௌரவத்தை கெடுக்கிற? என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்லலடா, இந்த கிராமமே சொல்லுது நீ கெட்டவேன்னு. ஒரே மகனாச்சே, தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை வளர்த்தேன். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே பிள்ளை, வாழ்க்கையை ரசிக்கிறேன், சுதந்திரமா இருக்க விரும்புறேன், அதுக்கு தடை போடாதீங்க. தடை போடலடா, தருதலையா சுத்தாதன்னு தான் சொல்றேன். உன்னை எனக்கு உழைச்சு போடுன்னு சொல்லல, ஊதாரித்தனமா ஊரை சுத்தாதன்னு தான் சொல்றேன். ஏய், கடல் அலை கூட ஒரு நாளைக்கு ஒஞ்சு போகும் போல கடை. உன் அட்டகாசம் ஓயவே ஓயாதா? தம்பி, அப்பா மனசு எவ்வளவு வேதனைப்படுது பாத்தியா? பெத்தவங்க மனசை நோகடிக்கலாமா? அப்பா சொல்றத கேளுப்பா. அப்பா சொல்றத நீங்களே கேளுங்க. அச்சையா, நான் செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் ஐயா. இவனை பெத்து வளர்த்ததுக்கு பதிலா ஒரு தென்னம்புள்ளைய வளர்த்திருந்தா குடிக்க இளநீர் கிடைச்சிருக்கும், ஊருக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கும் ஐயா. ஐயா, உங்க நல்ல மனசுக்கு பாக்கர் ஒரு நாளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுவான். நீங்க பாருங்களேன். போடா உருப்படாத பையலே, எனக்கே பொண்ணு கிடைக்கல. அப்பா எனக்கு கல்யாணம். என்ன பொண்ணு? உனக்கும் உன் மரமாமனுக்கும் எப்படி கல்யாணம்? போடி ஐயா பாரு. சரி சரி, நாங்க வரோம். ஊர்வசி ஊர்வசி
டிக்கு டிசி ஊசி. சரியான செவிடா இருக்கே, வெள்ள அடிக்கிறல காதல உள்ள. சரியான குருடா இருக்கி, நான் தான் தண்ணி எடுத்துட்டு வரேல, உனக்கு தெரியல? தெரிஞ்சுதான் வெள்ள அடிக்கிறேன். காதல விழுந்துதா முறங்கிருக்கிற, இப்ப என்ன விஷயத்த சொல்லு. பேச வேண்டிய விஷயத்த காலேஜுக்கு போயிட்டு பேசுறேன். அப்படியா? என்ன கண் அடிச்சுட்டு போறியா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். Thank you.
ஆமா, இன்னைக்கு யார் கூட விளையாடலாம்? சுகந்தி இத பார்த்தாச்சு, ஜெயந்தி போன மாசமே பார்த்தாச்சு, இவ சரியில்லை. சூப்பர் பிகரியா கண்ணகி, நீதான் இன்னைக்கு கண்ணகி. என் பேர் கண்ணகி, உங்க பேரு? என் பேரு பாஸ்கர், ஆனா உனக்குனா கோவலன். சரிங்க, நான் அவ்வளவு அழகா இருக்கேன். உன் பேரு கண்ணகி, நீதான் எனக்கு கட்டழகி. சொல்ல போனா எனக்கு ரதியே நீதான். நான் உங்களை நம்புறேன். இத பாருங்க, நான் ஊத்துறேன்னு நீங்க ஓவரா குடிச்சிடாதீங்க. நான் எப்பவுமே ஸ்டடி தான் நம்பு கண்ணகி. நான் காதல் போதையில பேசுறேன்னு நினைக்காத, நீ எனக்கு நான் உனக்கு. இந்தாமா இந்த பானை நிறைய நிறைய தண்ணி கொண்டு வா. இந்தாமா இந்த காசு எடு. இந்தாமா முறுக்கு உனக்கு. கிருஷ்ணா, எனக்கு ரெண்டு நாள் ஒரே வயிற்று இருப்பா. சுக்கு காபி போடு. உனக்கு ஏதா வயிறு? என்னது உனக்கு ஏது வயிறுன்னு? வயிறுலாம் இருக்கு, ஆனா அதுதான் இல்ல. இது குடலு. அதான கேட்டேன் அண்ணே. நானும் உங்களை தினசரி இந்த டீ கடையில பாத்துட்டு இருக்கிறேன். உங்க பூர்வீகம் சொந்த ஊர் எதுன்னு தெரியாது, கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அப்பா ஊர் விஜயவாடா, எங்க அம்மா ஊர் பெஜவாடா, என் ஊர் குடிவாடா. சரிதான் போடா. யாரடா போடாண்ண? அது போகட்டும், என் பூர்வீகத்தை காட்டியே உன் பூர்வீகத்தை சொல்லு. அதை கேக்குறீங்களா? எங்க அப்பாவுக்கு சொந்த ஊர் காட்பாடி, எனக்கு சொந்த ஊர் வியாசர்பாடி, எங்க அம்மாவுக்கு சொந்த ஊர் உள்பாடியா? உளுந்தம்பாடி. அது போகட்டும். ஆமா, உங்க வீட்டுல அம்மா அக்காலங்க சீலா இருக்காங்களா? இருக்காங்களே. பேரு? அம்மா பேரு ஸ்ரீபிரியா, அக்கா பேரு ஜெயப்பிரியா, தங்கச்சி பேரு விஜய் பிரியா. யாரியா நீ? கையின அதுக்குள்ள உழக்கையா மாறிடுச்சு. அண்ணே, நீங்களே அப்படி செய்யலாமா? உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்கண்ணே. நீங்க நல்லதுதான் செய்யணும். என்ன, நான் சொல்றது புரியுதா? தம்பி, அந்த பணம் கொடுத்தமிச்சுனே, அதெல்லாம் சேர்ந்துதா? வாங்கிட்டேங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி வர. என்னடா நக்கலா சொன்னாரு கேட்டியா? இனிமே நான் அது ஒழுங்கா நடந்துக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா இல்லாதது எவ்வளவு சௌரியமா போச்சு. ஆமா மச்சான், தண்ணி அடிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் வீட்டுல பார்ட்டி வைக்கணும்னு நினைச்சேன், வச்சுட்டேன். எனக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு, நமக்கு சந்தோஷமே போச்சு. கல்யாணம் பண்ண சொல்லி எங்க அப்பா படாத பாடுபடுத்துறாரு. பொண்ணு பாக்குறாரா? உருவா தாலி கட்டுற அன்னைக்கே ஜாலி போயிடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தப்பிச்சுக்கிட்டே வரேன். சினியா, சினியா, உங்க அப்பா வராரு. பாஸ்கர், ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாஸ்கர், பாட்டகத்துக்கு அளவே இல்லையா? உங்கள் அயோக்கிய ராஸ்கல் குறிக்கி நாய்களை. புனிதமான இந்த தோட்டத்து வீட்டை கூட புழுதி கடை ஆகி விட்டியடா பாவி. அப்பா, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எதுவும் பேசாதீங்க. யாருடா ஃப்ரெண்ட்ஸ்? உங்ககிட்டயே வாங்கி தின்னுட்டு உன்னையே அழிக்க பாக்குறாங்களே, அவங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டேய் பாஸ்கர், உனக்கு ஒண்ணு கடைசியா சொல்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த மாதிரி உறவெல்லாம் வெளியிலேயே வச்சுக்கோ. வீட்டு வரைக்கும் கொண்டு வர நினைச்ச உனக்கே இந்த வீட்டுல இடம் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. மேஸ்திரி வாயா போலாம். இங்க எனக்கு இடம் இல்லை கூட பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மனசுல இடம் இருந்தா அதுவே எனக்கு போதும். அன்னைக்கு குள்ளமா ஒரு பொண்ணை காட்டினீங்க, அதோட சரியா? எதா இருந்தாலும் முடிச்சுக்குவியா? கட்டிக்கிறேன். எந்த பொண்ணா இருந்தாலும் கட்டிக்குவியா? கட்டிக்கிறேன். நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் ஊமை, அத கட்டிக்கிறியா? அதே கட்டிக்கிறேன்.
அப்பா சொன்னது மாதிரி பொண்ண பாத்தீங்களா? பாத்துட்டேன். அப்ப சொல்லுங்க, அம்மா பேரு? அம்மா பேரு அன்னலட்சுமி. அன்னலட்சுமி தான், ஆனா சோத்துக்கே வழி கிடையாது. அப்பா பேரு குபேரன். சல்லி காசு கூட கிடையாது. பொண்ணு பேரு தங்கம். ஒரு குண்டுமணி தங்கம் கூட உடம்புல கிடையாது. இப்ப கட்டிக்கிறியா? இவன் என்ன குதிரைக்கு பிறந்தவனா? முன்னாடி வந்து நின்று தொல்லை பண்ணிட்டே இருக்கிறான். நீ ஏண்டா வாய் பிளக்குற? அவனை சொன்னடா. அப்படின்னா எனக்கு ஒரு பொண்ண பாருங்க. உனக்கு பொண்ணா? நானா? நேரம் தான். உனக்கு தானே? பார்த்து சொல்றேன். யாருக்கு சொந்தம்? ஐயோ காலம் பிடிக்காதீங்க. இவனுக்கு ஒரு பொண்ணு. பொண்ணு எப்படிங்க இருக்கு? பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு, ஆனா பல்லு தான் கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு. பல்லு தானே நீண்டிருக்கு. பரவாயில்ல, முடிச்சிருங்க. காசு கொடு, தாலியை கட்டிடுவோம். காசு இல்லாமையா? ஏன்டா என்ன தொல்லை பண்றீங்க? அங்க வந்து தர்றேன். நீ பேசாத அலையறானுங்களே. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட தங்கச்சி, தங்கச்சி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அண்ணா நீ இப்படி வந்திருக்க? ஆமா, உன் அண்ணன் வேலு தான் வந்திருக்கேன். சும்மா வரல, ஒரு பாட்டில் வாங்கி ஊத்துறேன். காலும் ஆடிச்சு மனசும் ஆடிச்சு, உலகமே சுத்துற மாதிரி தெரியுது. அண்ணா குடிக்கிறது தப்பு இல்லையா? இன்னைக்கு லோ கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வரையிலும் எல்லாருமே குடிக்கும் போது இந்த அண்ணாத்த குடிச்சா என்னத்த தப்புன்னு. ஏயா, உன் சுகத்திலையும் துக்கத்திலையும் அவளுக்கு அக்கறை இருக்காதா? ஊருக்கே எடுத்துக்காட்டா இருக்கிற நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறத என்னால எப்படி என்ன தாங்கிக்க முடியும்? பாசம் அது எல்லாமே வேஷம். கொண்டாய அப்படி. அண்ணா, உண்மையில நான் வச்சிருந்த பாசத்தையே பேசுங்கிறேன். இனிமே நம்ம உயிரோட இருக்க விரும்பல, இருக்கவும் மாட்டேன். என்ன பேச நினைக்கிறேன்? சொல்றத கேளுமா? சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கலமா. குடிச்சோம் போல நடிச்சேன். என்ன கறி செஞ்ச? சின்ன பொண்ணு செத்துருப்பா. இனிமே விளையாட்டு கூட செய்யா தெரியுமா? நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றமா, நான் குடிக்கல. நான் சொல்றத நம்புமா? அப்ப ஏன் நான் குடிச்ச மாதிரி நடிச்ச? இங்க சரி பாப்போ. சரி, இன்னைக்கு ஏப்ரல் 1. உன்னை நான் ஏமாத்தலாம் நினைச்சேன், ஆனா நீ என்ன ஏமாத்திட்டு போ பாத்தியம்மா. ஹலோ, நான் தான் செல்வரங்கம் பேசுறேன். வாசி கம்பெனியா? உடனே அனுப்பி வைக்கிறேன். கணக்கு, இந்த லெட்டரை உடனே ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிடு. அப்படியே செஞ்சிடறேயா? எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும். நீங்க போங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். ஓ ரதியே ரதியே, நீ வரியா வெளியே? ஒன்னும் கவலைப்படாத, மாத்திரை எல்லாம் அவன் தான் கொடுப்பான். அவனை விட்டுறா. உரி உட்றா டாக்டராகி. ஐயோ, என்ன ஆஸ்பத்திரியா? நான் ஆஸ்பத்திரியா? என்னத்தை? போறவில்லையாடவே இருக்கிறவ. ஏயா, உன் மண்டல ஏதாவது இருக்கா? ஏன் இல்ல, இதே இருக்கத. முடி வெட்டி 3 மாசம் ஆச்சு. நான் முடிய கேக்கல, உன் மூளைய கேட்டேன். அதான் இல்லையே. இல்லாத நான் கேக்கலையா? ஏன் புள்ளை போட்டு அடிச்ச? நான் தான் படிக்கல. அதுங்களாவது படிச்சு நல்லா இருக்கட்டுமேங்கிறதுக்காக அடிக்கிறேன். ஆமா, நல்லா அடிச்ச போ. வேற என்ன சந்தேகம் படுத்துக்கொண்டு தேடிட்டு இருக்காரு? நீ போ. இதோ போறேன். மாமா மாமா,
ஓ, நல்ல தூக்கமா. ஏறு ஏறு வர. மாமா, மாமா! ஏய், யார் இப்படி பண்ணது? யாரா? நான் தா. இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்ய போறனா? இப்ப பாரு. விடு மாமா, விடு. ஏய் நில்லு. அனுப்புங்க. இந்த வாரம் சம்பளம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சுங்கய்யா. அது போன மாசம் வந்ததுயா. அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த ராசியை போட்டு அதையும் அனுப்பிச்சுட்டுலாம்யா. சீக்கிரம் அனுப்புங்க. கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. வாசி கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய 13 எல்லாம் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டேங்கய்யா. என்ன அனுப்பிச்சிட்டு? வேலையில கரெக்டாக இருப்பீங்கன்னு தெரியுமே. சரி, நான் போயிட்டு அடுத்த வாரம் வரேன். எதுக்குன்னா இந்த வேலையில அமுதாவை கூப்பிட்டு செய்ய சொல்லாமல்ல? வேண்டாம்மா, நானே செஞ்சுக்கிறேன். ஒரு புடவை கட்டிட்டா சூப்பரா இருக்கும். ஐயா, செவத்து கோழி மாதிரி இந்த கத்து கத்துறனே, உன் காதுல வைல. ஆமா, உன் தங்கச்சி எங்கயா? என் தங்கச்சி இன்னைக்கு பானை தொட கூடாது பிள்ளை. ஓஹோ, அப்படியா விஷயம்? இத பாரு, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். கொண்டா, நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், எங்க வீட்டு வேலையை நாங்களே செஞ்சுக்கிறோம். ஏயா, நீ வேற நான் வேற இப்படி பிரிச்சு பேசுற? உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன் தெரியுமா? மாமா, ஏய் தொட்டி பேச, எட்டி நில்லு. நான் ஏன் எட்டி நிக்கணும்? என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உன் பொஞ்சாதி. நீயா? உன்னோட பெரிய தொல்லையா போச்ச. காட்டிடடி மேனி பாயா ராஜா, ராஜா நீ வந்தியே பண்ணலாம தாஜா. பாரேண்டி அடி ராணி, நான் வந்துட்டனு காட்டிடடி மேனி. நான் குங்குமப் பொட்டு காரி, நான் குண்டு மல்லி மா.
மேல கொழுந்தே அடி கண்ணாடி மேனிக்காரி, என் பின்னாடி வந்து பாரு. என்னோட சுயரூபம் தெரியும், அப்போ ஏ மாளி யாருன்னு புரியும். காட்டிடடி மேனி மாயா ராஜா ராஜானி. நீ விட்டார கண்ணனையா மாமா, அதன் பக்கத்தில் ஒரு நாள் நின்னேன். வெக்கத்தை அறியாத பெண்ணே, அடி வேணாண்டி வெளிவேசம் கண்ணே, என்னோட வந்தாலே இன்பங்கள் மானே, எந்த நாளும் சந்தோஷம் தானே. வாயா ராஜா ராஜானி, வந்ததையே பண்ண நாம ராஜா. பாரேண்டி அடி ராணி, நான் வந்துட்டனு காட்டிடடி மேனி. பாஸ்கர் நமக்காக எவ்வளவு செலவு பண்றான்? அது மட்டுமா, நம்மளை உழைக்கவே விடாம சுதந்திர சுதந்திரியாக்கல கூட இவ்வளவு சுகம் கிடைக்குதுல்ல. உங்களை நான் கவனிக்கிறேன், என்னையே நீங்க குறை சொல்றீங்களா? குறை சொல்லலப்பா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எங்களுக்கு இந்த சுகம்லாம் கிடைக்குமா? நீங்க எதை சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு நிறைய வேலை இருக்கு, எல்லாத்தையும் தின்னுட்டு இதையும் குடிச்சிட்டு இங்கேயே கடை. இவ்வளவு மாத்திரை கொடுத்துருக்கேன், ஒன்னும் சரியா வரலையே. மாத்திரைய சாப்பிடறானா இல்லையா? டாக்டர், பக்கத்து விட்டு பையன் 10 பைசா முழுங்கிட்டான், அதை எடுக்கிறது என்ன ஃபீஸ் ஆகும்? அதிக ஒண்ணாகாதியா, ஒரு 1000 ரூபாய் ஆகும். 1000 ரூபாயா? 1000 ரூபாயா? 10 பைசா வயிற்றுல இருக்கும். தென்னைய வச்சா இளநீர், புள்ளைய பத்தா கண்ணீருங்கிறது என் குடும்பத்துல உண்மையா போச்சு. என் பிள்ளையால இந்த கிராமத்துல நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. கணக்கப்புள்ள, தப்பு செய்யறவன் திருந்துறது உண்டு, ஆனா இவன் திருந்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லையா. அப்படி சொல்லாதீங்கய்யா, முரட்டு காலைக்கு கூட மூக்கணம் கயிறு போட்டா அடங்கிடும், வயசு பிள்ளைக்கு கால் கட்டு போட்டுட்டா ஒட்டிப்பாம்பா அடங்கிடுவான். அது போல உங்க மச்சான் செல்வரங்கத்தோட மக சுகன்யா படிச்சு முடிச்சுட்டா. செல்வரங்கமும் நல்ல அந்தஸ்தோட இருக்காரு. நம்ம பாஸ்கருக்கும் சுகன்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டா எல்லாம் சரியா போடும். கணக்கு பிள்ள, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிரையா, 6 மாத பயிர் இல்ல. ஐயா நீங்க சம்பந்தம்னு சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். அண்ணன் படிச்ச பிரம்மாவே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, தொலைச்சிருவன் தொலைச்சு.
இன்னைக்கு தகுனம் சரியில்ல, உன்னை அடுத்த முறை பாத்துக்கிறேன். என்னடா பாஸ்கரை காணோம்? அவனை தண்டா எதிர்பார்க்கிற? பாஸ்கரை பார்த்தா பசி எடுக்க மாட்டேங்குது, பாஸ்கரை பார்க்கலன்னா பசி எடுக்குது. கவலைப்படாத, பணத்தோட வருவான். டேய் போண்டா வருதுடா. சொல்லி செஞ்சாலும் செய்வான் தடிமாடு. அப்படி வாங்க வலிக்கு. இந்தாங்க அம்மா. மாமா, எங்க அக்காவுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்னோட முடிஞ்சிட கூடாது. அதனால என் மக சாந்தனிக்கும் பாஸ்கருக்கும் கல்யாணம் செஞ்சிடலான்னு ஆசைப்படுறேன். எனக்கு மட்டும் அப்படி ஒரு ஆசை இல்லையா என்ன? இங்க பாரு செல்வரங்கம், என் புள்ள மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. அதோட உன் பொண்ணு வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. இந்த பாருங்க மாமா, ஏன்னா இனத்தோட சேர்ந்து பணம் பணத்தோட சேர்ந்தா எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் சரியாயிடும். கடவுளே, மாமா நல்லா இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? நடந்துட்டதா? போடுறாங்கல்ல. எப்பவுமே உனக்கு பாஸ்கர் நினைக்கிறதா வேலை? இந்த ஜாலிக்கு காரணம் யாரு? நம்ம தலைவர் பாஸ்கர் தான். மீசா என்ன சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் யாரு? வாட ராஜா எடுக்கறாடே. ஏய் வேலுடா. ஆமாண்டா வேலு வேதம். எங்கடா உங்க பாஸ்? நான் சொல்றப்பா, இங்க வா. சொல்றா சொல்லு. எங்கடா உங்க பாஸ்? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு என் தங்கச்சிக்கிட்டே கை நீட்டினா நீட்டின கைய வெட்டாம விட மாட்டேன். எங்கடா சொல்லு. வெளியூர்ல இருந்து எங்க அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட வம்புக்கு வரவிலை கையோ காலையோ வாங்க சொல்லியிருக்காரு தலைவர். நீ என்னடா, நான் அவரு கைய வாங்குறேன்னு சொல்றேன். வேலு வந்த வழியே போகணும்னா பம்பு இல்லாம போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. என்னானாலும் சரி, சொன்னதை செய்யாம விட மாட்டேன். வந்த வழியே போனதான்னு சொன்னேன். என்னையே அடிச்சு வம்பு கிழத்திட்டிய, இது சரியா? இப்ப பாரு தெரியும். Thank you.
செய்யாது என்ன இப்படி கைது செய்து கொண்டு போறாங்க. என் தங்கச்சியை வேற அனாதையா விட்டுட்டு போன. எப்படியோ ஒரு நாளைக்கு உண்மைதா வெல்லும். நர்ஸ், எஸ் டாக்டர். அந்த ஏழாம் நம்பர் பெட்ல ஒரு பேஷண்ட் இருக்கானே, அவன் சினிமா பைத்தியம் போல இருக்க. அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே.
உன்னை பார்த்தா எனக்கு அழத்தாயா வருது. இறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. உன்னை பார்த்தா சிரிப்பு தாயா வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. சூப்பர், இவ்வளவு அழகா பாடுறீங்க, உன்னை யாரும் காதலிக்கலையா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, உனக்காக. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. It is so wonderful when we call this place Hotel World. எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்க. என்னது டாக்டருக்கு பைத்தியமா? இப்படிதாங்க பைத்தியகார ஆஸ்பத்திரி பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியத்துக்கு பைத்தியம் முடிச்சா, அந்த பைத்தியகார வைத்தியர் தன்னுடைய பைத்தியத்தை போகிறது, எந்த பைத்தியகார ஆஸ்பத்திரி பைத்தியங்கள் வைத்தியம் பார்க்க வைத்தியத்தை இந்த பைத்தியகார வைத்தியர் போனாரா, இந்த பைத்தியகார வைத்தியர் பைத்தியம் தெரிஞ்சு மறுபடி பைத்தியகார ஆஸ்பத்திரி பைத்தியங்கள் வைத்தியம் பார்ப்பாரு. டாக்டர் போட்டாரா? நேர் ஒன்பதாம் நம்பரை பெற்ற ரெடி பண்ணு. பாஸ்கர் விருந்தல் சொன்ன என்னப்பா விருந்து? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு, போய் பாருங்க. என்னமா விருந்துன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமா புரியல. இந்த விருந்து நான் எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் நான். முதல்ல இதை சாப்பிடு, பின்னாடி பாத்துக்கலாம். என்ன பாட்டி வந்தாச்சுண்ணே? வந்தாச்சா? என்ன விடுவி நிக்க வச்சிருக்க? Thank you.
கோழி வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கு, அமுக்கிட வேண்டியதுதான். அன்னைக்கு தப்பிச்சுட்ட, ஆனா இன்னைக்கு கதவு திறந்து என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கதவை திறந்து விடுங்க, என்ன விட்டுடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்காகத்தானே கதவையே சாத்தின, எப்படி விட முடியும்? சின்ன பொண்ணு அன்னைக்கு சொன்னியே, உங்க அண்ணங்கிட்ட சொல்லி என் உடம்பு தோலை உரிப்பேன். ஆனா இன்னைக்கு நான் உன் உடம்பு துணியை உரிகிறேன், யார் வருவாங்க பாக்கலாம். போயிட்டா உனக்கு நல்லது.
யார் இந்த கட்டி? மண்ணா கட்டி உன்னை கேட்டனா உடச்சிரும உடச்சி. வாயா, மருந்து வாங்கிட்டியா? குடிச்சாங்க, புட்டி கொண்டாடல, அதனால வாங்கல. பணம் வட்டிக்கு வாங்கிட்டு வர்றேன். வட்டிக்கா? போயா போயா, அந்த பக்கம் போயா. எங்கிட்ட வர்றதெல்லாம் இந்த மாதிரி கேஸ் தான் நான் வந்து சேரணும். பெரிய தொல்லையா போச்ச. வணக்கம். ஏப்பா, மாரியப்ப கவுண்டர் இருக்கு. அனுப்ப வேண்டிய நெல் மூட்டையில எவ்வளவு அனுப்பிச்சிருக்க? 97 மூட்டை அனுப்பிச்சிருக்கீங்க. பாக்கிய ரெண்டு நாள்ல அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். இந்த வருஷம் பொங்கல நீங்க சிறப்பா கொண்டாட தலைக்கட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காரு பண்ணையாரு. பண்ணையாரியாவுக்கு நல்ல மனசு. 1000 பூரா பண்ணையாரியாவுக்கு வேலை செய்யறவங்க. பண்ணையார் யாரு? பண்புள்ளவராச்சு. விளையிறது யாரால? உங்களால. அதனாலதான் உங்களுக்கு சந்தோஷமா செய்யறாரு. நல்லவங்க எப்பவும் அதைத்தானே செய்வாங்க. சரி சரி, போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க, சந்தோஷமா போங்க. சின்ன பொண்ணு, என்னடி பாக்க? உங்க அத்தை மகன் மோகம் வந்துட்டு இருக்கு. அது வந்தா 4 வார்த்தை சந்தோஷமா பேசி அனுப்பிடி. சும்மா நச்சு புச்சு இருந்துட்டு இருக்காத. என்ன புரியுதா? ஏய் அம்மா, சின்ன பொண்ணு ஏன் பேச மாட்டாங்க? அழாத, உன் கஷ்டத்துல எனக்கும் பங்கு இருக்கு. கண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா இமையால அதை பொறுத்துக்க முடியுமா? அதனாலதான் உன்னை பார்த்து உன்கிட்ட பேசி உன் கணிதை தொடக்கலாம்னு வந்தேன். மாமா, ஆண்டவ மனுஷனை ஒரு கையால அடிக்கிறான், இன்னொரு கையால அணைக்கிறான். அணைக்கும் போது சிரிக்கிறோம், அடிக்கும் போது அழுகுறோம். மாமா, உன்னை பார்த்தது என்னால சிரிக்க முடியல, அதனாலதான் அழுகுற. கவலைப்படாத, உங்க அண்ணன் ஜெயில இருந்து வந்ததும் முதல்ல நமக்கு கல்யாணம் போதுமா? சிரிப்புள்ள அட சிரினா. ஆமா, அத்தை புள்ள கலப்பாடு வந்திருக்கேன், காபி போட்டு தரக்கூடாதா? பால பூனை குடிச்சிருச்சு மாமா. நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான்.
ஆனந்த பொன்னூஞ்சலில் நீ ஆடாத ஊர்வசியோ, ஆனந்த பொன்னூஞ்சலில் நீ ஆடாத ஊர்வசியோ, ஆகாய வீதியிலே பறந்தோடும் பேருணியோ, ஆனந்த பொன்னூஞ்சலில் நீ ஆடாத ஊர்வசியோ. நெருப்பானது உன் மனதிலேயே இன்று வெறுப்பானது, ஆயிரம் கோடி ஆசைகையாவும் கனவானதோ காதல் நீரானதோ, கனவானதோ காதல் நீரானதோ, ஆனந்த பொன்னூஞ்சலில் நீ ஆடாத ஊர்வசியோ. உடலும் உயிரும் நீ என்றா உறவை கூற ஏன் மறுத்தா, ஏன் இந்த காதல் காவியம் பாடி உறவானதோ காதல் பிரிவானதோ, உறவானதோ காதல் பிரிவானதோ, ஆனந்த பொன்னூஞ்சலில் நீ ஆடாத ஊர்வசியோ, ஆகாய வீதியிலே பறந்தோடும் பேருணியோ, ஆனந்த பொன்னூஞ்சலில் நீ ஆடாத ஊர்வசியோ. வேலு எந்த குத்தமும் செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியுமா? சத்தியம் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போகலாமா? உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்குமா? மாமா, அண்ணன் பார்த்து நான் கேட்டது சொல்லுங்க. அழாதம்மா, வேலு நான் நேர்ல பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்றேன், நீ கவலைப்படாம போமா. நான் வரேன் மாமா. என்ன கருப்பாய், ரொம்ப ஜாலி சந்தோஷமா இருக்க? சீ போடி, உனக்கு எப்பயுமே விளையாட்டுதான். ஊரு பொண்ணு பேரெல்லாம் உனக்கு தானே தெரியும். என்ன ஹ 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
நீ செய்யற தப்பில்ல, நீ பேசாத. நாங்க செய்யறதும் தப்பில்ல, அந்த ஆண்டவன் உன்னை அழகா படைச்சான அதுவும் தப்பில்ல. ஏய் வாடி, கை விடுற. நீ பணக்கார பண்ணியர் விட்டு பையன், நீ பணம் கொடுத்தா பல்லு எழுத்து பாய் விரிக்க பல பேர் இருப்பாங்க. அதுல நீ ஒருத்தி. இல்ல நாங்க ஏழைங்க தான், ஆனா மாடத்தோட வாழறவங்க. வழி விடு. டேய் மாரி. என்ன பாஸ்கர்? ஏய் வாங்க நீ போலாம். ஐயா வணக்கம். வாங்க கணக்கு பிள்ள, என்ன திடீர்னு இந்த பக்கம்? பாஸ்கர் கல்யாண விஷயமா? பண்ணையறையா ஒரு வழியா சம்மதிச்சிட்டாரு. அந்த நல்ல செய்தியை சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். அப்படியா? நல்ல செய்திதான். என் பொண்ணுக்கும் பாஸ்கருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஐயா கெட்டவன் கெட்டவனா இருப்பான்னு சொல்ல முடியாது. காலமும் நேரமும் மாறும்போது மனுஷனும் மாறித்தானே ஆகணும். ஆமாங்க, கெட்ட பின்பு தான் ஞானின்னு பெரியவங்க சொன்னது. பொய்யாகுமா? யோ, கல்யாணங்கிறது ஒரு டர்னிங் பாயிண்ட். பாஸ்கருக்கு என் பொண்ணை கட்டி வச்சா அது அவனுக்கு பிளஸ் பாயிண்ட். கல்யாணத்துக்கு சீக்கிரமே தேதியை குறிக்க சொல்லி சொன்னதா எங்க மாமா கிட்ட சொல்லி? தாராளமா, அப்ப நான் புறப்படுறேங்க. ஏ குயிலி, சின்ன பொண்ணு போகாத பாத்தியாடி. பாவண்டி, அண்ணனை பிரிஞ்ச தங்கச்சி ஏக்கத்துல எப்படி வாடிட்டா பாத்தியா? ஆமாண்டி, தெய்வம் கூட சில நேரத்துல நல்லவங்களையும் சோதிக்குது. சரி வா. அண்ணே, சின்ன பொண்ணு நிலைமையை பாத்தீங்களா? பாவம்ப்பா, ஓடியாடி தெரிஞ்சிருந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு ஒரு குழந்த பொம்மையா மாறி போச்சு. பாவனே. வேலு, உன் நன்னடத்தையால வர்ற ஆண்டு விழாவில கலெக்டர் பிரைஸரை காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க சார். வேலுவை பார்க்க அவன் தங்கச்சி வந்திருக்கு. அப்படியா? ஆமா சார். வர சொல். எஸ் சார். வேலு, உன் தங்கச்சி கிட்ட சந்தோஷமா பேசிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்க. செய்யாத குற்றத்துக்காக உங்களை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு நினைக்கிறேன்னு. அழாத சின்ன பொண்ணு, இந்த அண்ணன் கூடிய சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே வரத்தான் போறேன். உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சு ஆனந்தப்படத்தான் போறேம்மா. வேலு, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. நீ வெளியில வர்ற வரைக்கும் தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன். அது போதுமாமா. மரியாதம், உன் புருஷன் நல்லா இருக்காரம்மா? நல்லா இருக்காருங்க. எல்லாம் உங்க கவலைதான். மோகன், அம்மா நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்க மாமா. வேலு, அப்ப நாங்க வர்றோம். ஆமா. சரிம்மா. இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இன்னும் ரெண்டு நாள்ல உங்க பையனை வீட்டுக்கு கூட்டு போறோம். சரிங்க டாக்டர், வாப்பா. நர்ஸ். டாக்டர், அந்த 9 நம்பர் பெட்டுக்காரனுக்கு ஊசியை போட்டு மாத்திரையை கொடு போ. எஸ் டாக்டர். சார், என்ன சொன்னீங்க? அந்த 9 நம்பர் பெட்டுக்காரன் எப்படி இருக்கா? அவன் நல்லா ஆயிடுவான் எனக்கு தெரியும். அந்த 9 நம்பர் பெட்டு தானே, அவன் நேத்தே மண்டையை போட்டான். அவங்க வீட்டில் அவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு உதைக்கண்டா. ஏய், நல்லதனா இருந்த என்ன குடிக்க வச்சிங்க? நேற்று கொடுத்த சரக்கு சரி இல்லடா. ஆனா இன்னைக்கு சரக்கு டாப் டக்கு. குடியா? யோ மேஸ்திரி, சீக்கிரம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயா. என்னைக்கு நீ குடிக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. உன் மக கருப்பாயி வீட்டுல தனியா இருப்பா, அவளுக்கு பாதுகாப்பா. சீக்கிரம் குடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயா. என்னடா சரக்கு கேக்கே ஏறதையே. கர்ம கர்ம. கருப்பாயே, 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 க
ஜோக்கர் பையா நியாயமா போயிட்டியா? என்ன உங்க பொண்ணு கருப்பாயி வருஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிட்டாயா? அம்மா கருப்பாயி கருப்பாயி அநியாயமா போயிட்டே கருப்பாயி. பாஸ்கர் கருப்பாயி கதை முடிஞ்சது. வெரி குட். அன்னைக்கு கருப்பாயி என் மேல காரிதான் துப்பினான், இன்னைக்கு அவளை கடிச்சு துப்பிட்டேன்டா. ஒரு நாள் கருப்பாயி தனியா விறகு பொறுக்கிட்டு இருந்தான், இதுதான் சமயம் நான் பக்கத்துல போய் நின்ன. பத்தினி வேஷம் போட்டா, பக்கத்துல வர பயந்தா, அவ கைய பிடிச்ச, அவ ஓடினா. நான் விடுவனா? ஏய் எங்கடி ஓடுற, காரி துப்பிட்டா போன. ஏய் இல்லடி, ஏய் எங்கடி ஓடுற. வெரி குட் பாஸ்கர். அப்படியா? அதனாலதான் அவ மாமனத்துக்கு பயந்து விஷம் குடிச்சு செத்துட்டாளா? எப்படி எப்படி சமாளிக்க போற? என் பின்னாடி வா, என்ன நடக்குதுன்னு பாரு. சரி போலவா. படிப்பா. ஒழுங்க வேலை செய்யுங்க. உன்னோட நன்னடத்தையாலும் கலெக்டரோட சிபாரசாலையும் உன் தண்டனை காலத்தை குறைச்சு வர்ற சுதந்திர தினத்தினைக்கு உனக்கு விடுதலை. அப்படிங்களா? ரொம்ப நன்றி ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல, போயா போய் வேலையை பாருங்களா. போயா பாப்பா. ஒடி இந்தா, ஒடி ஒடி வா 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 இந்தா. அஸ்ஸலாமு டாக்டர் சார். குட் மார்னிங். நீயா சௌக்கியமா? சௌக்கியமா இருந்தா ஆஸ்பத்திரிக்காங்க வர்றோம். லமாசி அட்டமாசி யாரு உன் பேத்தியாது? ஆமாங்க. பேபி நல்லா படிக்கிறியாமா? நல்லா படிக்கணும். கிளீன் பண்ணி வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். அம்மா தன்றாம்பட்டி டாக்டர் கைராசிக்கார். ஆமா ஆமா ஆமா. கம்பவுண்டர். எஸ் டாக்டர். இந்த அம்மாவை உள்ள அழைச்சிட்டு போய் ட்ரெஸ் ஆபத்து போய் நான் வந்து பாக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர் சார். நான் ஒரு சிங்கிள் டீ சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு சிங்கிள் அனுப்புறேன். பாத்து போமா? பாத்து போ. டாக்டர் என்னடா ட்ரெஸ் அவுக்க சொல்றாரு. ட்ரெஸ் எப்படி அவுக்கிறது? இவங்க என்ன சொல்லுவாங்களோ? என்னையா யோசிச்சுக்கிற? டாக்டர் தான் சொல்லிட்டாருல. அவரையா? நீங்களே சொல்றீங்களே. அப்புறம் என்ன அவுத்துற வேண்டியதான். பாவி, என்ன பண்றாரு? என்ன பண்ணிட்டு இருந்த? நீங்க தானே ட்ரெஸ் அவுக்கு சொன்னீங்க. நீங்க ட்ரெஸ் அவுக்கு விட மாட்டேன் பாருங்க. அறிவு இருக்கா உனக்கு? கட்ட அவுக்கு சொன்னா பறவை அவுக்கு சொன்ன. திரும்ப திரும்ப நீ திரும்ப திருப்பிடும் தலையா. சட்டை கைட்டு, சட்டைய கைட்டு, கைட்டு ஒண்ணும் பேச கைட்டு கைட்டு வேண்ட கைட்டு வெண்ட எடுத்து வேண்ட கைட்டு வேண்ட ஒண்ணு கவலைப்படாதம்மா, ஏதோ நடந்து போச்சு. தைரியமா தான் போயிட்டு வந்தேன். இது வேற என் புத்தி செருப்பா இருக்கு.
பலமா அடிபட்டதால ரத்தம் அதிகமா சேதமாயிருக்கு. உயிரை காப்பாத்தணும்னா உடனே ரத்தம் கொடுத்தாகணும். அந்த குரூப் ரத்தம் நீங்க வெளியே இருந்தா வாங்கிட்டு வரணும். ஏண்டி நேத்து கூலி வாங்கிட்டியா? இனிமே தாண்டி வாங்கணும். ஏண்டி தனு, உனக்கு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். தலகால தெரியாம ஆடிட்டு இருந்தானே நம்ம பண்ணியார் மகன் பாஸ்கர், அவன் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா, ரத்தம் கொடுத்தா குழப்பானா. அவன் நல்லவனா இருந்தா ரத்தம் என்ன, உசுர கூட கொடுக்கலாம். ஆனா அவன் பழுத்து யாருக்கு என்ன லாபம்?
டாக்டர், பாஸ்கருக்கு இப்ப எப்படி இருக்கு? இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பாஸ்கருக்கு வேண்டிய குரூப் ரத்தமே கிடைச்சு. பாஸ்கருக்கு இப்ப ரெஸ்ட் தான் தேவை. சாயந்திரன் வந்து பாருங்க. மிஸ்டர் பாஸ்கர். டாக்டர், நவ் யூ ஆர் ஆல் ரைட். நீங்க உயிர் பிழைச்சது ரொம்ப அபூர்வம் சார். நீங்க தான் என்ன காப்பாத்திட்டீங்களே. நோனோ, நான் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தேன். உனக்கு ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினது ஒரு பொண்ணு தான். அந்த புண்ணியவதி இங்க தான் இருக்காங்க. அம்மா இங்க வாங்க. இந்த பொண்ணு மூணு நாள் ஆஸ்பத்திரி விட்டு போகவே இல்லை. உங்க உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு நான் சொன்ன பிறகுதான் இவங்க முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடிஞ்சது. நீ எனக்கு செய்த உதவிக்காக இதை வச்சுக்கோ. வேண்டாங்க, எனக்கு துட்டு முக்கியம் இல்லை. நெத்தியில இருக்க பொட்டுதான் முக்கியம். நீங்க உயிரோடு இருந்தாதான் ஏன் மஞ்சள் குங்குமம் நிலைக்கும். வேலே வேலே, எப்பவும் கவலையா இருப்ப, இப்ப என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாங்க, ஒரு நல்ல கனவு கண்டேன். மோகனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கிறதா கனவு கண்டாங்க. அப்படியா? வேலையை பாரு. பஞ்சாயத்து தானே, எல்லாம் குறிப்பிட்டபடி நடக்கும். போங்க போங்க. மாஸ்கர், ஏண்டா சோகமா இருக்க? மனசுக்கு ஆறுதலா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாயேண்டா. இனிமேலாவது மனுஷனா நல்லபடியா நடக்க கத்துக்கோ. நீங்க சொல்றபடியே நடக்கிறேன்பா. போயிட்டு வாப்பா. மாமா, நான் அன்னைக்கே சொன்னேன், பாஸ்கருக்கும் சாந்தனிக்கும் கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். இப்ப பாத்தீங்களா, நான் சொன்னது சரிதானே? ஆமா மச்சான், உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற ராசிதான். என் மகன் பாஸ்கர் திருந்தி நல்லவன் ஆயிட்டான். சில பேரு கால் கட்டு போட்டா தான் திருத்துவாங்க. ஆனா நம்ம தம்பி கல்யாண பேச்சு எடுத்து விடவே தெரிஞ்சிட்டாரு. யோ கணக்கு ஐயா, அடுத்த மூர்த்தத்திலேயே கல்யாணம் நடக்கணும். சீக்கிரமா போய் ஐயரை கையோட அழைச்சிட்டு வா. அதுக்கு என்னங்க, கையோட கொண்டு வந்துடுறேன். அப்போ ரொம்ப சந்தோஷம் மாமா. நீங்களும் சீக்கிரமா தேதி முடிவு பண்ணுங்க. நானும் இப்போ புறப்படுறேன். இந்த நல்ல செய்திய சாந்தினிக்கிட்டையும் போய் சொல்லிடுறேன். நீயா? ஆமா, யாருக்கு சாப்பாடு? உங்களுக்கு தான். எனக்கா? இந்த பாவிக்கு இப்படி ஒரு பாக்கியமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என் உயிரே நீங்க தாங்க. உட்காரு, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு, நான் கூட என் மனசை மாத்திட்டேமா, என்ன மன்னிச்சிருமா? ஐயோ, என்னங்க இது பெரிய வதில சொல்றீங்க? இப்ப நான் உங்களுக்கு மூட்டி விட போறேன். உடம்புல வியாதி இருந்தா மருந்து சாப்பிட்டு குணப்படுத்திடலாம். ஆனா மனக்கவலைக்கு தான் மருந்தே இல்லையே. டேய், என்னடா உளற? சின்ன பொண்ணு என்னை பார்த்ததும் எப்படி கலகலன்னு சிரிச்சு பேசுவா தெரியுமா? ஆனா இப்ப நானா பேசினாலும் என்னை பார்க்க மாட்டேங்கிறா, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா. படா பைத்தியக்காரா, கிராமத்துல வளர்ந்தவ வெக்கப்படுறா. அவங்க அண்ணா வேற ஜெயில இருக்காரு, அந்த கவலை வேற. ரோஹன், அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க ஜெயிலிருந்து எப்ப வந்தீங்க? இப்பதான். மோகன், உனக்கும் சின்ன பொண்ணுக்கும் இன்னைக்கே கல்யாணம் நடந்தாகணும். புறப்படு. என்ன சொல்றீங்க, இன்னைக்கே கல்யாணமா? ஆமா, இன்னைக்கே கல்யாணம் நடந்தாகணும். தம்பி, இப்ப அத்தையை கூப்பிடுவோம், வா போகலாம்.
ஜன்மத்துக்கு புரியாது குயிலே அழுதா தீருமா அழுதலும் யாரம்மா ஆத்துல அள்ளி வீசி சேர்த்து பார்த்தா தேருமா ஆத்துல அள்ளி வீசி சேர்த்து பார்த்தா தேருமா மயிலே ஜன்மத்துக்கு புரியாது குயிலே அழுதா தீருமா அழுதலும் யாரம்மா ஆத்துல அள்ளி வீசி சேர்த்து பார்த்தா தேருமா ஆத்துல அள்ளி வீசி சேர்த்து பார்த்தா தேருமா மயிலே தலையில் வச்சா நிக்க மறுக்குதோ ஒட்டெடுத்து நெத்தியில் வச்சா ஒட்ட தயங்குதோ பூவெடுத்து தலையில் வச்சா நிக்க மறுக்குதோ ஒட்டெடுத்து நெத்தியில் வச்சா ஒட்ட தயங்குதோ கைவளையில் ஓசையின்று மௌனமானதோ காலு வெட்டி தாளி கொடி சேர்ந்து பேசியதோ மணக்கோலத்துல பூவும் பொட்டுமா பார்க்க வந்தம்மா பூவும் பொட்டுமா பார்க்க வந்தம்மா அம்மா
உனக்கு ஏமா இந்த அலங்கோலம்? அண்ணா, ஜெயில விட்டு நேர இங்க வந்திருக்கலாம், அது விட்டுட்டு. பாஸ்கர் வேலு, நீயா? நானேதான். எந்த தப்பு செய்யாத என்ன ஜெயிலுக்கு அனுப்புன? கௌரவமா இருந்த என் குடும்பத்தையே பாழாக்குனே. தலை நிமிந்து வாழ்ந்த என்ன தலைகுனிய வச்ச, இப்ப உன்னை கொலை பண்ணிட்டு உண்மையான குற்றவாளியா ஜெயிலுக்கு போ. வேணாம் வேலு, வேணாம் வேணாம் வேலு. வேலு, உன் தகுச்சிய எந்த தப்பு செய்யாது என்ன பாஸ்கர் ஜெயிலுக்கு அனுப்புனா, அதனால அவனை கொலை பண்ண. அந்த கொலைக்கும் இந்த கோலத்துக்கும் என்னம்மா சம்பந்தம்? அண்ணா, நீங்க யாரும் கொலை பண்ணிட்டு வந்தீங்களோ அவரால் நான் கெடுக்கப்பட்ட. அவரையே கணவனை அடைய சபதம் எடுத்தேன். அவரும் மனம் திருந்தி மனைவியை ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணாரு. ஐயோ, இது தெரியாம அவசரப்பட்டுட்டனே. கற்பு இழந்த எனக்கு இந்த முடிவை தவிர வேற ஒண்ணுமே தெரியலன்னா. தங்கச்சி, அன்னைக்கு சீத தீ குளிச்சனும் கற்புக்காக. கண்ணகி கால்ல இருந்த சிலம்ப கைட்டி கோவலங்கிட்ட கொடுத்தாள், அதுவும் கற்புக்காக. இன்னைக்கு நீ இந்த வெள்ள உடையில நிக்கிறியே, அதுவும் கற்புக்குதாமா? அம்மா, சின்ன பொண்ணு, நீ இந்த தமிழ் மண்ணுக்கே பெருமை தேடி தந்துட்டம்மா, பெருமை தேடி தந்துட்டம்மா. உன்னை என் தங்கச்சியா அடைஞ்சதுக்கு பெருமைப்படுறம்மா, ரொம்ப பெருமைப்படுற. என்ன கும்பாருங்க? இல்ல தெரியாது, வழிபடியா வேலை. பண்ணையார் மகன் பாஸ்கர் கொலை செய்த குற்றத்துக்காக அவனை அரெஸ்ட் பண்றான். ஐயோ அம்மா, இந்த பொண்ணு அண்ணா அண்ணா கரை உடைத்த காட்டாற்று வெள்ளமாய் எட்டி பாயும் எழுச்சி பெண் மட்டும்தான் புரட்சி பெண் அல்ல. தமிழ் பண்பை காக்க கட்டும் உடையிலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து காவியம் படைக்கலாம் என வெள்ளை உடை அணிந்தவள்தான் இந்த எங்க சின்ன பொண்ணு. இவளும் ஒரு புதுமை பெண், புரட்சி பெண் தான்.